ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி வந்து கார்டனில் என்னெல்லாம் வந்திருக்குன்னு காட்டுறேன். சம்மர் வந்து நல்ல இங்கே நல்ல வெயில் இருந்தது ஏலகிரிலையும். ஸோ அந்த டைமில் நிறைய இலை காஞ்சு கார்டன் முழுக்க இலையாக இருந்தது. அதை பெருக்கி 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 முடியவே இல்லை. இப்போது மழை பெஞ்சுது லாஸ்ட் வீக். ஸோ அந்த மழையில் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி துளுத்து வந்துடுது. ஸோ அந்த வெயில் காஞ்சதுக்கப்புறம் அந்த மழை வந்ததில் அந்த நேச்சுரல் வாட்டரில் அந்த பிளான்ட்ஸு ட்ரீஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு மூணு நாளாக எங்களுக்கு வந்து ஹெக்டிக் கிளீனிங் கார்டனை. ஸோ எல்லா இலையும் வாரி எடுத்து போட்டு, மாரியம்மாவுக்கு தனியாக முடியாதுன்னு நாங்களும் சேர்ந்து பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது பண்ணி, இங்கே ஒரு இது என்னென்னா அந்த இலையை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இது இல்லை. எக்கச்சக்கமாக இலை விழுந்துருந்து. ஸோ அதை எல்லாருமே பேர்ன் பண்ணிட்டுருக்கேன், விச் இஸ் நாட் குட். அது நல்லது இல்லை. பட் வேறு வழி இல்லைன்னு நாங்களும் இந்த வாட்டி பேர்ன் பண்ணோம். பட் ஏதாவது சொல்யூஷன் அதுக்கு கண்டுபிடிக்கணும்னு இப்போது யோசிச்சுட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த மழை பெஞ்சத்தில் இந்த ஃபஸ்ட்டு சீசன் பன்னீர் கொய்யா, வாட்டர் ஆப்பிள், ரொம்ப ரிச் இன் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ், நிறைய காய்ச்சிருக்கு. இது போயிடும் இந்த மரம், அவ்வளோ வெயில் அடிக்கிறது காஞ்சி போயிடும்னு நினச்சேன். பட் அந்த மழை பெஞ்சத்தில் எல்லாம் நல்லா வந்துடுது. அண்டு இது ரொம்ப டேஸ்டி ஃப்ரூட். இது பார்த்தேன்னா இந்த கலரே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரம் த ட்ரீ, நல்ல ஜூசி அண்ட் சம்மருக்கு நல்ல ஏத்த ஃப்ரூட்டு. ஆற்றுலே காய்ச்சது, ஒரு உரம் இது எல்லாம் நேச்சுரல் இருந்தால் போடுறோம், வேறு ஒன்றுமே போடுறது கிடையாது. வெறும் மழை தண்ணி, நல்ல காற்று. ஸோ இதுதான் எங்கள் பன்னீர் கொய்யா மரம். ஸோ பன்னீர் கொய்யாவுக்கு அடுத்தது மாங்காய். இங்கே வந்து ஏலகிரியில் லேட்டாக தான் மாங்காய் வரும். ஸோ இப்போ May 15th தான் மாங்காய் வந்திருக்கு இந்த சைஸ்க்கு. ஸோ இங்கேருந்தே வீட்டில் காய்க்கிற மாங்காயே தான் நான் ஆவக்காய் போடுவேன் ஊறுகாய். ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா நிறைய இருக்குது பிஞ்சு. ஸோ எல்லாம் முத்தினப்புறம் அடுத்த மாதம் வீட்டிலே காய்ச்ச மாங்காயில் ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாங்காய் வந்து மல்கோவா. ஸோ இதில் தான் நாங்கள் வந்து இப்போது ஒரு 4 இயர்ஸாக 4 வருஷமாக ஊறுகாய் போட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஆற்றுல காய்ச்ச மாங்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்கும் அடுத்த மாதம். அப்புறம் அடுத்தது வந்து நெல்லிக்காய். இது வந்து அருநெல்லிக்காய். ஸோ நிறைய காய்ச்சிக்கு எல்லாம் கொத்திருக்கு. ரிச் அண்ட் வைட்டமின் சி அருநெல்லிக்காய், ரொம்ப டேஸ்டி. ஊறுகாய் நிற்காது, பட்டு சும்மா சாப்பிட்லாம் ஆக்சுவலி, இல்லைன்னா ரசத்தில் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இதுதான் நெல்லிக்காய். ஸோ இதுதான் எங்கள் பலாமரம். நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள், நிறைய காய் இருக்குது. இங்கேருந்து தான் எங்கள் சக்கவரட்டி வருது. ஸோ அப்படியே மூணு நாலு காய் ரெடியாக ஆக எடுத்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த சக்கவரட்டி பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ கீழ் வரைக்கும் இருக்குது காய், நல்ல வெரி ஸ்வீட், ரொம்ப திதிப்பாக இருக்குது. சொல்ல நல்லாயிருக்கும். ஸோ எப்பப்போ வரதோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதில் தான் நாங்கள் சக்கவரட்டி பண்ணுறோம் எங்கள் பலாமரம். ஸோ பெப்பர் வந்து செகண்ட் சீசன் ஆரம்பித்தாச்சு. இந்த ஒரு கொத்து வந்திருக்கு, செப்டம்பரில் ரெடி ஆகும். ஸோ இது வந்து 2 சீசன் வரும் பெப்பர். ஸோ இங்கே எடுக்கிற பெப்பர் வந்து நல்ல காரமாக நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. அண்ட் எல்லாமே நேச்சுரலாக, ஒரு நேச்சுரல் உரம் போட்டு வளர்க்குற மரங்கள். அண்டு ரொம்ப பியோர் பெப்பர். முருங்கைக்காய் காய்ச்சி கொட்டியிருக்கு இந்த வருஷம். லாஸ்ட் இயர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, பட் ஒரு நேச்சுரல் மேன்யூர் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ரிச் இன் அயர்ன். ஸோ இந்த தோட்டத்துலேயே எல்லா வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அயர்ன், ஃபைபர் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தோட்டத்துக்கு போனால் கூட எல்லாத்தையும் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணி ஒரு ஃபீலிங் ஆஃப் கிராட்டிட்யூட் நமக்கு ஆக்சுவலி இருக்கணும். பிகாஸ் நேச்சர் வந்து எவ்வளோ அபண்டண்ட்டாக கொடுக்கறது நமக்கு. ஸோ இந்த மழைக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்குங்க.
ஸோ இது வந்து டிராகன் ஃப்ரூட், மூணு செடி வச்சுருக்கோம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. டிராகன் ஃப்ரூட் ரொம்ப எக்ஸாட்டிக் ஃப்ரூட்னு நிறைய பேர் இங்கே வச்சுருக்கா, நாங்களும் ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி மூணு செடி வச்சுருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும் வரத்துக்கு, பட் எனிவே அது எப்போ வருதோ வரட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.